ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜித் ரிவ்யூஸ். ஆஃப்டர் ஒன் மந்த் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறதா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். யாராச்சும் என்ன மிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்பிள் லவர், ஒயிட் லவர் என்னென்னா சொல்லலாம். ஏன்னா ரெண்டு கலரும் ஒரே மாதிரியான ஒரு கலர் தான். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ஒரு சில கலர்ஸ் வந்து பிடிக்கும். அந்த கலர்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிறது வச்சு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி பற்றி தான் இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒயிலட் கலரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். So without going any further, let's get into the video, guys. எஸ் வைலட். வைலட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் கேர் டெஸ்டிக் மோரலஸ் இந்த மாதிரி இருக்கும். இதோட நீங்கள் அக்ரி பண்ணீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், ஆமாப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக என்ன கலர் பண்ணால் உங்களோட ஃபேவரட் கலர் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைலட் பீப்புள் ஹூ லவ்ஸ் இட். எஸ் பர்சனாலிட்டி கலர் பர்பிள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவிங் இதர் பர்பிள் ஆர் வயலட், அதாவது நான் படிச்சுக்கலாம் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஒன்ஸ் படிச்சுட்டேன், பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு மைண்ட் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கிரேட் இல்லை. ஸோ அந்த வகையில் நான் இதை படிச்சுட்டு அப்படி சொன்னால் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ டோன்ட் ட்ரை ஃபார் தட். சென்சிட்டிவ், கம்பாஷனேட், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட்டிவ், இதான் வந்து பேசிக்கான ஒரு நாலு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் இவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பாஷனேட் அப்படின்னா மற்ற ஒரு கைண்ட்னஸ் காட்டுறது, ஒரு உயிரினங்களுக்காக மற்றவங்களுக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஃபீல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க மற்றவங்கள சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு எதுவும் ஒரு விஷயம் வேணும்னா உங்ககிட்ட தான் அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க. அதாவது அவங்க சைட்ல நிறைய பேர் இருந்தாலுமே அவங்க ஹெல்ப்புக்காக அவங்கள தான் மோஸ்ட் ஆஃப் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கறக்காக அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. சிலர் உங்களுக்கு மேல அதிக அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? யூ ஆர் ஜென்டில் அண்ட் ஃப்ரீ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே மற்றவங்களோட ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப எடுத்துப்பீங்க. அவங்க இப்படி நம்ம சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் மெயினான விஷயம் என்னன்னா, அதை வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா இவன், ரொம்ப நல்லவேன்னு. ஸோ என்னடா லைட்டாக டல் ஆகிட்டேன், ரொம்ப பெயிலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இங்கே கரண்ட் போயிடுச்சு. ஸோ லைட்டில் ஸோ நடுவில் வந்தால் வரும். நீங்கள் பொதுவாகவே ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் ட்ராங்குல் குவாலிட்டியாக இருப்பீங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை கொஞ்சம் அதிகமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட எனர்ஜி அண்ட் லீடர்ஷிப் லெவலை பார்த்து பீப்புள் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. பொதுவாகவே ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் கூட அதிகம் அட்டாச் ஆகாம உங்களை நீங்களே தமிழ் தனிமைப்படுத்தி இன்ட்ரோவர்ட்னு தெரியும். ஸோ அந்த விஷயம், யூஆர் டூ கிரியேட்டிவ். அதுக்கப்புறம் உங்களோட இண்டிவிஜுவலிட்டிக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் ரூம் டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து உங்களோட என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஃபியூச்சர் பற்றின ஒரு ட்ரீம்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உண்மையாக நடக்கிற இந்த அக்லி வேர்ல்டோட நெஜத்தை வந்து ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபேண்டஸியாக வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படி பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் பர்பிள் லவர்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டே நடி கனா கண்டே நடி கனா கண்டே நடி. உங்களுக்கு பர்பிள் பிடிச்சதுனால நீங்கள் மற்றவங்களை எந்த வகையில் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட சாரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மூலமாகவும், நீங்கள் பிரச்சனைகளை வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணுற விஷயங்கள் மூலமாகவும் அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸாவையே பார்த்தவன், இந்த எமர்ஜென்சியை பார்த்தவன் தான் இந்த ஸ்டாலின். நீங்கள் எத்தனை ரைடு நடத்தினாலும் அதை பற்றி நாங்கள் கிஞ்சிட்டும் கவலைப்பட மாட்டோம். அது பர்பிள் உங்களுக்கு பிடிக்கிறதுனால ஜென்ரஸ் கிவராக இருப்பீங்க. அள்ளி அள்ளி கொடுக்கும் பாரிகளெல்லாம் இருப்பீங்க. பட் வந்து திரும்பி வாங்கிக்கிறத ரொம்ப கம்மியாக தான் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் அதிகமாக கொடுங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து கேட்பீங்க. சால்வ் பண்ணி அதை வந்து ஃபேஸ் பண்ணுற நீங்கள் டே டு டேல வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மண்டே போட்டு காப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிங்கன்னு சொல்லியிருக்காங்க.
உங்களோட விஷனரி அண்ட் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும். ஏதோ ஒரு வகையில இந்த உலகத்துக்கு நாம ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அடுத்தவங்களோட கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்றதுல கொஞ்சம் வேற லெவல் இருப்பீங்கன்னு சொல்றாங்க. என்னதான் மற்றவங்க வந்து ஒரு சிலரோட கேரக்டர்ஸ்ல நன்மைகளை பார்க்கலனாலும் நீங்க அவங்களோட கேரக்டர்ஸ்ல நன்மைகளை பார்த்து அதை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்படி எல்லாம் பேசுறது வந்து ஏதோ ஜாதகம் பார்த்துட்டு இல்ல இல்ல ராசி பலன் சொல்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த பர்பிள் அவருக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிம்பிள் தான், அவங்க கைண்ட் ஹார்ட்டட் பர்சன், அதே மாதிரி எதுவும் எதிர்பார்க்காத ஆளுங்க, பட் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக பார்ப்பாங்க, பட் பெரிய பெரிய விஷயங்களை சிம்பிளாக தட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பர்பிள் இல்லை வாயிலட் லவராக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகலை எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து என்ன கலர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோஸோட இந்த வீடியோ மேபி எப்படி எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்கலான்னு தெரியல, ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் பல வேறு மாதிரியான வீடியோஸோட நான் சொன்னீங்க. திஸ் இஸ் சைனிங் ஆஃப். ஹேவ் எ குட் செகண்ட் சேர். ஹோப் டு பெஸ்ட் டு ஹேப்பன்.